வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்கறதுக்கு வார வாரம் நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் இந்திரன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சேலத்துலேருந்து வந்துருக்கோம். உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஐயா ஓங்காரக்குடில்? நான் முதல்லமா எங்கள் சொந்த ஊர் எம்சிடி கிராமம். அப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, அன்னதானம் பண்ணிவிட்டு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அன்னதானம் செய்யறதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நன்கொடை வசூல் பண்ணுற மாதிரி அந்த இதில் போட்டிருந்தாங்க, அந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே விசாரிச்சதில் இந்த மாதிரி அது கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க, அகத்தியர் சன்மார்க்க சங்கம் துறையூர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு டைம் நான் மேட்டூர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கேயே ஒரு அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த இடத்துல. அப்புறம் அந்த நோட்டீஸ் வாங்கி படிச்சுட்டு சரி இந்த மாதிரி அந்த நோட்டீஸில் இந்த மாதிரி போட்டுருக்காங்க அண்ணன் கூட, அப்புறம் ஐயா பற்றியும் சில விளக்கங்களை போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தெரிஞ்சு சரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்மா. வந்து பார்த்தப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சுங்க? வந்து பார்த்ததுமா இப்போ சில குறைகள் வந்து நிவர்த்தி ஆகிருக்குது சரிங்களா. எனக்கு மேரேஜ் ரொம்ப லேட் மேரேஜ் தான் சரிங்களா. ஐயா வந்து பார்த்த ஒரு 3 மாதத்தில் எனக்கு மேரேஜ் நடந்தது, திருமண வாழ்க்கை அமைஞ்சது. அது எனக்கு ஒரு அபூர்வமான விஷயம். அதில் வந்து அப்போ நான் ரெகுலராக மாதத்துக்கு 2 முறை இல்லை 2 மாதத்துக்கு 1 முறை வந்து பார்த்துருவேன். டைம் கிடைக்கும் போது வந்து ஐயா பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போவேன். சரிங்க ஐயா. நீங்கள் நிறையா ஆன்மீக ஸ்தலத்துக்குலாம் போயிருப்பீங்க, இங்கே வந்து பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? வந்து பார்த்தோன்னே எனக்கு உடனே ஒரு காரியங்கள் வெற்றி அடைஞ்சோடனே எனக்கு ரொம்ப ஐயா மேலே நம்பிக்கை உண்டாயிடுச்சு சரிங்களா. அளவுக்கு மேலே நம்பிக்கை. அந்த ஒரு விஷயத்துலேயே எனக்கு தெரிஞ்சுட்டேன் ஐயாவோட சக்தி எவ்வளோன்னு சரிங்களா. அதனால நான் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன். வந்துட்டு போக போக என்னோடய குறைகள் எல்லாமே சில விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிட்டு இருக்குது. எனக்கு கடன் பிரச்சனை, உடலில் இருக்கிற சில பிரச்சனைகளும் சரியாயிட்டு வந்துட்டு இருக்குது. அதனால ரெகுலராக நான் வந்துட்டுருக்கேன். 3 வருஷமா நான் மாதத்துக்கு ஒரு டைம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் ரெகுலராக வந்துட்டுருக்கு போயிட்டுருக்கேன். சரிங்கய்யா. நீங்கள் மேட்டூரில் அன்னதானம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி தமிழகம் முழுவதும் நிறைய இடத்துல இன்னும் அன்னதானம் அருட்கஞ்சிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து சொன்ன மாதிரி இது பகவானோட அருள்தாம்மா சரிங்களா. பகவானோட செயலாளர் அவர் சொன்ன மாதிரி நானும் அன்னதானம் பண்ணுறது நிறைய விஷயங்களுக்கு மாற்றம் அடைஞ்சிச்சு சரிங்களா. இது தமிழ்நாடு முழுவதும் பண்ணுறது இது ஒரு நல்ல இது பகவானோட அருள் தான் சரிங்களா. அதனால் மக்களும் இது வந்து கடைப்பிடிச்சு அவர் சொல்கிற கொள்கை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஐயா வந்து தரிசனம் பண்ணுறாலும் அவங்களோட குறைகள் நிவர்த்தியாகவும் நீங்கள் அனுபவ ரீதியாக நான் பார்த்துட்டேன். நிறையா விஷயங்கள் என்னுடைய லைஃப்பில் மாற்றங்களை ஐயா பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்ததும் பார்த்தது வந்து என்னோடய லைஃப் மாற்றங்கள் நிறையா ரியலாக பார்த்துட்டேன். அதனால் மக்கள் இது வந்து இவரோட கொள்கை கடைப்பிடிச்சு இவரோட தரிசனம் வந்து பண்ணுறது நல்ல பலன் அடையலாம். நீங்கள் எங்கேயாவது அன்னதானம் கொடுத்துட்டு? நான் பண்ணிகிட்ருக்கேங்கம்மா. ஐயா வந்து பார்த்துருந்தான் அன்னதான விஷயத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் சரிங்களா. வீட்டில் செஞ்சு பக்கத்தில் ஒரு பெரிய முதியோர் இருக்கிற அப்படி அவர்கிட்ட கை கால் இல்லாமல் ஆனால் தனியாக தனிப்பட்ட முறையில் இருக்கா அப்படி அவருக்கு போய் சாப்பாடு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து டைம் கிடச்சுன்னா நான் வீட்டிலே செஞ்சு ஒரு 5 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு கோயில் குளத்துக்கு போனால் அந்த வெளியில் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு கை கால் ஊனமாக இருக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் பெருசளவு பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க ஐயா. ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடிலுக்கு பற்றியும் உங்கள் உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? கண்டிப்பாம்மா. இப்போ 3 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச வைக்கலாம் ஒரு 50 பேராவது கூப்பிட்டு வந்திருக்கேன் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்டும் மனைவிக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேர் தான் கூப்பிட்டு வந்து காட்டியிருக்கேன். அவங்களும் வந்து பார்த்து கும்பிட்டு அவங்களும் லைஃப் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. இப்போ கூட நண்பர்களை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். சரிங்க ஐயா. அரங்கர் டிவி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் ஐயாவை பற்றி வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்கள் ஐயா. கண்டிப்பாக ஐயா வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும், ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கணும், அவரோட கொள்கை கடைபிடிக்கணும். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் உண்டாகும். சரிங்க ஐயா. உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.